தொடர் மழையால் மதுரை தல்லாக்குளம் பகுதியில் உள்ள தெருக்களில் மழைநீர் வெளியேற முடியாமல் தேங்கியிருக்கிறது. இதுபற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். ரஃபீக் ராஜா, தொடர் மழை காரணமாக அந்த பகுதியில் எந்த மாதிரியான சூழல் நிலவுகிறது? வாகன ஓட்டிகள் தண்ணீருக்கிடையே வாகனங்களை இயக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். அங்கிருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன? நிச்சயமாக, கடந்த 2 நாட்களாக தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை என்பது தீவிரமாக பெய்து வருகின்றது. கடந்த மாதத்தில் அதிகமான வெயில் வாட்டி வதைத்த நிலையில் தற்போது பெய்யக்கூடிய இந்த மழை என்பது மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் தென் மாவட்டங்களான மதுரை, தென்காசி, திண்டுக்கல், தேனி போன்ற மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் கனத்த மழை பெய்யும் என்று வானிலை மையம் ரெட் அலர்ட் என்ற எச்சரிக்கையும் விடுத்துள்ள நிலையில், அதற்கு தகுந்தாற்போல் மதியம் 3 மணியிலிருந்து மதுரையில் கனமழை பெய்து வருகிறது. 3 மணிக்கு சாதாரணமாக ஆரம்பித்த மழை தற்போது வரை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் மதுரை ஒத்தக்கடை பகுதி மற்றும் எம்ஜிஆர் பேருந்து நிலையம், கோரிப்பாளையம், புதூர் பேருந்து நிலையம், ஆரப்பாளையம், தல்லாகுளம் போன்ற பகுதிகளில் கனத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக, அதாவது அதிகமான மழை பெய்வதன் காரணமாக தெருக்களில் தண்ணீர் உடனடியாக வெளியேற முடியாமல் வெள்ளக்காடாக காட்சி அளிக்கின்றது. இதனால் மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டுள்ளது என்றே கூறலாம். ஏனென்றால் 2 சக்கர வாகனங்களோ 4 சக்கர வாகனங்களோ சுத்தமாக செல்ல முடியாத அளவிற்கு தண்ணீரில் மூழ்கி காணப்படுகிறது. இடுப்பளவு ஒரு சில தெருக்களில் இடுப்பளவு தண்ணீரும் காணப்படுகிறது. அதே போல புதூர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள அரசு பேருந்து பனிமனைக்குள்ளும் தண்ணீர் புகுந்த காட்சியையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அங்கு நிறுத்த வைக்கப்பட்டுள்ள ஊழியர்களுடைய 2 சக்கர வாகனங்கள் தண்ணீரில் மூழ்கியிருந்தன. இது போன்று பல்வேறு பகுதிகளில் மதுரையை பொறுத்தவரை பலத்த மழை பெய்து வருவதால் தெருக்களில் தண்ணீர் ஒரே நேரத்தில் வெளியேற முடியாமல் தேங்கி உள்ளது. இது மட்டுமல்லாமல் வைகையிலிருந்து தண்ணீரும் குடிநீருக்காக மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரத்திற்கு குடிநீர் தேவைக்காக திறந்து விடப்பட்டதால் வைகை கரை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் தண்ணீர் வெள்ளமாக வெளியேறி வருகிறது. இந்த பகுதியில் மக்கள் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்து அந்த பகுதிகளில் செல்லவும் தடை விதித்து உள்ள நிலையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.